Welcome back to Mr. Mohanra channel. நம்மளோட சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TANCET exam 2022 க்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு ஹால் டிக்கெட் வராம இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அது குறித்து நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்தோம். ஸோ இருந்தாலும் இந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத, சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதுலையும் ப்ராப்ளம் இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோ வந்து நார்மலாக உங்கள் ஃபோனில் ஒன்று எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள். அது என்ன ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இமேஜ் ஃபைலாக என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபைலோட சைஸ் பாருங்கள், 968x1076. இது வந்து கேபி வந்து 396 KB இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் நம்ம அப்லோட் பண்ண முடியாதையா? ஸோ நம்ம கூகுளில் இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா, இமேஜ் கன்வெர்ட்டர் டு JPG அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஃபோனில் எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோவோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்த ஃபோட்டோவோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதோடய சைஸ் உங்களுக்கு காட்டுது பாருங்கள், 391 KB. அதை அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே அப்லோட் ஆகுது பாருங்கள். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஆப்ஷன் வந்து பெஸ்ட் குவாலிட்டிலேயே இருக்கும், அதுலேயே இருக்கட்டும். கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் காட்டும். அதே போல் அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா, வித்து வந்து ஹைட்டும் வித்து வந்து அவங்க ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம செட் பண்ணணும். ஸோ விட்டு பார்த்திங்கன்னா 200, ஹைட்டு 300 வைக்கணும். ஸோ 300 பிக்சலில் இருக்கணும். அது வச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது கிடையாது. ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னே ஸோ அது இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இமேஜ் டு JPG-ல கன்வெர்ட் ஆகுது. JPG மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும். ஃபைல் சைஸ் பாருங்கள், 13.71 KB மேலே காமிச்சிருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இமேஜோட லென்த் பாருங்களேன், நம்ம முதல்ல இருந்த இமேஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ தெரியுது பாருங்கள். நீளமாக இருக்குது ஃபோட்டோ, அதே மாதிரி அகலத்தில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு பழைய ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ முதல்ல இருந்த ஃபோட்டோக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பழைய ஃபோட்டோ, இது வந்து புது ஃபோட்டோ. இதுதான் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோ. நீளம் கொஞ்சம் பெருசாகவும் அகலம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இதுதான் அந்த வந்து பிக்சலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது. இப்போ அப்லோட் பண்ணாதான் கரெக்டாக அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பேப்பரில் என்னோடய சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து அதை க்ராப் பண்ணணும். எப்படின்னா ஃபுல்லாக வந்து நேம் மட்டும் தெரிகிற மாதிரி, சிக்னேச்சர் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த ஒயிட் பேப்பர்லேருந்து நம்மளோட நேமை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி எடுக்கணும். க்ராப் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஃபைலோட டீட்டெயில்ஸ் போய் பாருங்கள், என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா 309 KB. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபைல் சைஸ் எல்லாமே. சேம் அதே வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை வந்து JPG-ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதே வெப்சைட்டில் போகிறேன். ஸோ மேலே போனீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிட்டு உங்களோட கேலரியில் இருக்கிற அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். அது ஆல்ரெடி 309 KB இருக்குது. ஸோ அதே போல் கீழே வந்து இதுக்கு எவ்வளோ ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வித்து வாண்ட ஹைட்டும், ஸோ வித்து 200, ஹைட்டு வந்து 70 வைக்க சொல்லியிருக்காங்க. அது வச்சு முடிச்சதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிரும் JPG ஃபார்மெட்டுக்கு. ஸோ JPG ஃபார்மெட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை ஆனதுக்கப்புறம் கேபி பாருங்கள், 3 KB தான் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற ரெக்யூர்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கரெக்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கையெழுத்து தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட் போடாமல் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூ வராது. இப்போ அப்லோட் பண்ணி பாருங்கள், மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.